எல்லோருக்கும் வணக்கம். இந்த வாரம் ஷேர் மார்க்கெட்டில் கடைசி போர்ப்படை தளபதி அப்படிங்கிறது வந்து நிஃப்டியில் 16,500 அப்படிங்கிற லெவல். ஆல்ரெடி நம்மளுடைய நிஃப்டி வந்து 16,600 உடச்சி கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கா. 16,500 உடச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அவ்வளோதான், கும்பா தான். நண்பர்களே, இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்டில் சில முக்கியமான நியூஸ் பார்ப்போம். அதுலேயும் இந்த வேர்ல்டு மார்க்கெட் பார்த்தீங்களா எவ்வளோ விவரமாக இருக்கானுங்க அப்படின்ட்டு, பக்கா விவரமாக இருக்கானுங்க. எல்லாரும் அமெரிக்காக்காரன் உட்பட, அமெரிக்கா ஆகட்டும், யூரோப் மார்க்கெட் ஆகட்டும், ஏஷியன் மார்க்கெட் ஆகட்டும், எல்லாருமே ஒரு ஃப்ளாட் டு நெகட்டிவ், ஃப்ளாட்டாக கொஞ்சம் பாசிட்டிவ் இல்லைன்னா கொஞ்சம் நெகட்டிவாக ரொம்ப விவரமாக இருக்கானுங்க. ஏன் அப்படின்னா அவனுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகம், அவங்களுடைய சந்தேகம் தெரில, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாமி அப்படிங்கிற மாதிரி. அந்த அமெரிக்காவுடைய ஃபெட் ஹைக் முடியட்டும், அவனுடைய ரேட்டை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணட்டும், அதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலாம்னு அவ்வளோ விவரமாக இருக்கானுங்க. ஸோ நீங்களும் அவங்களே அவ்வளோ விவரமாக இருக்கும்போது நீங்களும் வந்து ரொம்ப அக்ரெசிவாக போய் உங்ககிட்ட 1,00,000 ரூபா இருக்கு, அதை கடனாக வச்சு மார்ஜினுக்கு வச்சு 2,00,000 போய் வாங்கிடாதீங்க. ஸோ இத்தனை பேர் விவரமாக ஏன் இருக்காங்க, என்ன நடக்க போகுது தெரியல அப்படிங்கிறதுனால. ஸோ உங்களுடைய பெட்டிங் எல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து சூதானமாக வைங்க. அதே மாதிரி க்ரூட் ஆயில் என்ன சொல்கிறான்னா, முடிச்சா என்ன தொட்டு பாடுற அப்படிங்கிற மாதிரி இருக்கான். $100 கீழே போகிறவன் ஒரு 90-85 அப்படின்னு போயிடுவான் அப்படின்னு நான் இந்த வாரத்தை நான் பல தடவை மனசில் நினைக்கிறேன். அவன் $89 $88 காட்டவே மாட்டேங்கிறான், திரும்ப திரும்ப மறுபடியும் 95 மேலேயே வர்றான். முடிஞ்சா தொட்டு பாடுறா, முடிஞ்சா என்னை பத்தி நினைச்சு பாடுறா அப்படிங்கிற மாதிரி இருக்கு க்ரூட் ஆயில். இதனால நம்ம உலகத்துக்கு தான் நம்மளுக்கு கஷ்டம். நண்பர்களே, அந்த காலத்தில் நம்மளுடைய தமிழ் மன்னர்கள்லாம் சண்டைக்கு போகும்போது போகிற வழியில் சகுனம் பார்த்துட்டு போவாங்களா, அது மாதிரி தான் நம்ம எப்போவுமே ஷேர் மார்க்கெட்டில். நான் காலையில் வந்தோன்னே இப்போ எதை பார்க்குறது அப்படின்னா, நம்ம நண்பர் கூட தான் ஒருத்தர் சொல்லியிருந்தார், சப்ஸ்கிரைபர், முதல்ல பிட்காயினை பாருங்க, அவன் ஏறுறான் அப்படின்னா நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் ஓரளவுக்கு ஏறு. ஏன்னா பிட்காயின் அப்படிங்கிறதே வந்து ஒரு ரிஸ்கியான அசட், அவனே ஏறும்பொழுது அப்போ ஷேர் மார்க்கெட்னு ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதனால் பிட்காயினை பாருங்க அப்படின்ற மாதிரி. இப்போ வர வர நான் பிட்காயின் சகுனத்தை பார்த்துட்டு இருக்கேன், அவனை பார்த்தோன்னே இன்னைக்கு நான் மனசு நொந்து போயிட்டேன். ஸோ பிட்காயின் வந்து இன்றைக்கி மட்டுமே 1% இறங்கியிருக்கிறான். கடைசியாக 5 நாள் பார்த்தோம்னு வச்சிங்களேன், கிட்டத்தட்ட 10% பக்கம் இறங்கியிருக்கான். ஸோ அவனுடைய சகுனம் சரியில்லை. ஸோ அதனால் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் சுணக்கமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இருக்கட்டும், யூஎஸ் ஃபெட்டின் மீட்டிங்னுடைய அவுட்கம் வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். நான் கடைசி என்ன நினச்சேன், சரி டாடா ஸ்டீல் ரிசல்ட் வருது, அது ஒன்றும் அவ்வளோ பெரிய மோசம் கிடையாது, ஓரளவுக்கு ஓகே, டவுன் தான் இல்லைன்னு நான் சொல்லலை, பட் இருந்தாலும் பேட் நியூஸ் இவன் கிரியேட் பண்ணல, அதனால் ஷேர் மார்க்கெட்டை கொஞ்சம் மேலே ஏற்றிட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சு பார்த்தேன், பட் அது நடக்கலை. ஸோ இந்த சமயத்தில் ஜேபி மார்கன் அப்படிங்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டாடா ஸ்டீலுக்கு நல்ல விதமாக தான் ஒரு சீட் எடுத்து போட்டிருக்காங்க, 1,400 ரூபா வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்றாங்க. உண்மையிலேயே இது வந்து எல்லாருக்குமே நல்ல நியூஸ். டாடா ஸ்டீல் வந்து கிட்டத்தட்ட வாங்கி நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு 1,200-1,300 வாங்கியிருக்கீங்க, இப்போ கீழே இருக்க 1,000 கீழே இருக்கா, மறுபடியும் 1,400 ஒரு வருஷத்துக்குள்ளே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, நல்ல நியூஸ் தான். நண்பர்களே, உங்களுக்கு தெரியாது இல்லை, சுகர் செக்டர் அப்படின்றது ஒரு சைக்ளிக்கல் செக்டர், திடீர்னு உற்சாகத்தில் மேலே இருப்பான், அப்புறம் கொஞ்சம் வீழ்ச்சி அடைவான். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இப்போ நீங்கள் ரேணுகா சுகர் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இன்றைக்கி 2.5% இருக்கு இறங்கியிருக்கான், ஒரு வருஷ கணக்கில் பாருங்கள், இதுக்கு முன்னாடி 61 ரூபா போனவன் இப்போ 47 ரூபா அப்படின்ற மாதிரி வந்திருக்கான். அதே மாதிரி பல்ராம்பூர் சின்னி மில்ஸ் வந்து 2% இறங்கியிருக்கான் இன்னைக்கு. வருஷ ஸ்டார்டிங்கில் இருந்து பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 515 ரூபா இருந்தவன் இப்போ 374. இஐடி பேரி அஃப்கோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான கம்பெனி தான், அவன் 0.5% இன்னைக்கு இறங்கியிருக்கான். இயர் டு டேட் பார்த்தா கூட அவன் இன்னும் உச்சாணி கொம்புதான் இருக்கான், ஏன்னா இவன் சுகர் செக்டர்லாம் கொஞ்சம் நல்லா ஸ்டாண்டர்டான கம்பெனி. ஸோ இதுல வந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, இவனுக்கு அடுத்த சைக்கிள் கீழே வர்றதுக்கு தயாராகிட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த ஷேர்ஸ் எல்லாம் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கிட்டு, எப்பாவது ஒரு 30%, 40% அல்லது 20% இறங்குறான்னு வச்சிங்களேன், அப்போ நீங்கள் அக்குமுலேஷன் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, அதாவது சுகர் செக்டரை வாங்கி விற்கிறவங்க இது வந்து உபயோகமாக இருக்கும். அதே மாதிரி நான் நிஃப்டி வந்து சப்போஸ் இந்த ரேஞ்ச் என்ன வரும், இந்த ஆகஸ்ட்டுக்கு இவன் என்ன பண்ண போகிறா அப்படின்றது என்னுடைய சிந்தனையில் ஓடிட்டே இருக்கு. ஏதாவது ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடைக்குமானா, இப்போ வரைக்கும் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டே கிடைக்க மாட்டேங்குது. நண்பர்களே, நீங்கள் இப்படி சொல்லாதீங்க, தியாகு உங்கள் வாயை வச்சுட்டு நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க. நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இப்போ மார்க்கெட் பாருங்களேன், ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்டில் இருக்கா, பட் டேர்னிங் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது இன்னும் கண்டுபிடிக்க முடியல. ஏன் அப்படின்னா, அது ஃபார்ம் ஆகலை. ஆனால் இப்படி யோசிச்சு பாருங்களேன், இப்போ ஜூலை மாதம் முடிய போகுது, அப்போ ஆகஸ்ட் மாதத்துக்கு என்ன பண்ணலாம், இவன் வந்த ஹை வந்து 16,500, அப்போ 16,500 அப்படியே கீழே இறங்கி 15,500 ஏன் ஒரு 1,000 பாயிண்ட்டுக்கு ஒரு புதுசாக ஒரு ரேஞ்ச் செட் பண்ணக்கூடாது, அல்லது இப்படி கூட செட் பண்ணலாம், நான் இல்லைன்னு சொல்லலை,
16,000-8,000 18,000 கூட ரேஞ்ச் செட் பண்ணலாம், ரெண்டுல எந்த ரேஞ்ச் வேணாலும் செட் பண்ணலாம். நான் உங்களை கேட்குற கேள்வி எல்லாமே என்ன என்னன்னா, நீங்க அதுக்கு தயாராகிட்டீங்களா? 16,500 கீழே வந்தா தயாராகிட்டீங்களா? அதே மாதிரி 16,800 18,000 போறதுக்கு நீங்க தயாராகிட்டீங்களா? நான் சொல்லட்டுமா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு? 16,800-18,000 போச்சுன்னா நீங்க ப்ரிப்பேரே பண்ண தேவையில்லை, 18,000 வரும்போது ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். ஆனால் 16,500-15,500 வரும்பொழுது நீங்க அதுக்கு தயாரா அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய கேள்வி. அது நீங்களே என்ன பண்ணும் அப்படிங்கறத முடிவெடுத்துங்க. ஏன் அப்படின்னா, நம்மளால ரேஞ்சு தான் கணிக்க முடியும், ஆனால் எவன் எது நடக்கும்னு யாருக்கு தெரியும்? இந்த ரேஞ்ச் நடக்குமா அந்த ரேஞ்ச் நடக்குமான்னு அவங்கவுங்க பெட்டு கட்டிக்க வேண்டியதான். பட் அந்த டேர்னிங் பாயிண்ட் வரும்போது நான் கண்டிப்பாக சொல்லிடுறேன், அங்கிருந்து 10 நாளுக்குள்ளே அது நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி. நண்பர்களே, இன்றைய ஷேர் மார்க்கெட்டில் ஏறி இறங்கிய சில முக்கிய புள்ளிகளை வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். பஜாஜ் ஃபைனான்ஸ் அப்படின்றவன் இன்றைக்கி 5% ஏறியிருக்கான். என்னடா அப்படின்னு நியூஸ் பார்த்தோம்னா, நாளைக்கு நடக்கக்கூடிய போர்டு மீட்டிங்கில் வந்து ஸ்பிளிட்டு கொடுக்கறத பற்றி, போனஸ் கொடுக்கறத பற்றி, டிவிடெண்ட் கொடுக்கறத பற்றி டிஸ்கஷன் பண்ண போகிறாங்க. அந்த ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ணுறதா வேண்டாமா அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய டிஸ்கஷன் ஒன்று நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் 5% மேலே ஏறிட்டான். இப்போ பட்டக்காலிலே படும் கெட்ட குடியே கெடுங்கிற மாதிரி, நான் டாடா ஸ்டீலில் போன வாரத்துக்கு முந்தின வாரம் பிரேக் அவுட் ஆகும், வீக்லி ட்ரேட் எடுக்கலாம்னு எடுத்தேன், அது கும்பா பாடிடுச்சு. இந்த வாரத்துக்கும் டாடா ஸ்டீலையே எடுத்தேன், அதுவும் இப்போ வரைக்கும் நோ லாஸ் நோ கெயினில் இருக்கான். ஸோ இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் பிரேக் அவுட் ஆகிட்டானா அவனை வீக்லிக்கு எடுக்கலாமா அப்படின்ற மாதிரி நான் பார்த்துட்டு இருக்கேன். பட் இன்றைக்கே 5% ஏறிட்டான். ஸோ இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் சர்வீஸ் அப்படின்னு பார்க்கும்போது, இது ஒரு லீடிங் என்பிஎஃப்சி தான். இதனுடைய சார்ட்டு நான் பார்க்குறேன், மேலேருந்து மலை போல் இறங்கியிருக்கான். 19,000 ஆல்மோஸ்ட் 11,000 வந்துட்டு அங்கேருந்து இப்போ 30% இறங்கியிருக்கான். நான் போய் எடுத்துடலாம் தான், பட் எடுத்ததுக்கப்புறம் தியாகி எடுத்ததுக்கப்புறம் இறங்கி போச்சுன்னு வச்சிங்களேன், திருப்பூர் புல்ஸ் எடுத்ததுக்கப்புறம் இறங்கி போச்சும்பீங்க. பட் இருந்தாலும் நான் தான் எதுக்கு பயப்படுறது இல்லையே, இப்போ போய் வாங்க போகிறேன். அவன் என்னங்க ஒரு ஷேர் வாங்குறக்கே 13,000 அப்படிங்கிறான். அதாவது நான் 10,000-10,000 ஒரு 10 அட்டம் அடிக்கணும், ஒரு வாரத்தில் 100,000 அடிக்கணும், ஒரு 5% கிடைச்சா ஓகே அப்படின்ற மாதிரி 10 அட்டம் அடிக்கணும்னு நினைக்கிறேன். இவன் ஒரே அட்டம்ல 13,000 வாங்கிட்டு போயிட்டான். எனிவே ஓகே, இன்னைக்கு ஓஎன்ஜிசி வந்து கொஞ்சம் அப்படியே பாசிட்டிவாகவே வச்சிருக்காங்க. குரூடாயில் கீழே போனாலும் ஏன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா ஓஎன்ஜிசி வந்து கொஞ்சம் வெயிட்டேஜான கம்பெனி, அதை தொடர்ந்து வாங்கிட்டே இருந்தால் ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் கீழே உழுகாமல் பாதுகாத்துக்கலாம். அதனால ஓஎன்ஜிசி பிடிச்சி வாங்கிட்டு இருக்காங்க. மற்றபடி குரூடாயில் வந்து அவன் கீழே போகிற மாதிரியே தானே இருக்கான். சரி, அதே மாதிரி பவர் கிரிட் ஷேரும் வந்து இன்னைக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்குது. இந்த பவர் கிரிட் ஷேர் வந்து இப்போ அருமையான ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டில் இருக்குங்க. இங்கிருந்து மேலே போவானா கீழே போவானா அப்படின்றது தெரியாது. ஆனால் இந்த ஷேரை வாங்கி வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வருஷத்தில் இது 252 போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. இந்த ஓபராய் குரூப் தெரியுங்களா, இந்த ஓபராய் குரூப்னுடைய ஒரு கம்பெனி தான் இஐஹெச் லிமிடெட். இன்னைக்கு 10% ஏறி இருக்கான். என்ன பண்ண போறானுன்னு தெரியல. நாளைக்கு போர்டு மீட்டிங் இருக்கு, அந்த நியூஸ் ஒன்னு இருக்கு, அந்த நியூஸை வச்சு தான் இன்னைக்கு 10% மேலே ஏத்தி இருக்காங்க. சோ நாளைக்கு போர்டு மீட்டிங்ல வந்து எவ்வளவு ஒரு அற்புதமான நியூஸ் சொல்ல போறாங்கன்னு தெரியல. பட் இஐஹெச் லிமிடெட் யாராவது வச்சிருந்தீங்கன்னா உண்மையிலேயே சூப்பரான அருமையான லாபம் தாங்க, ஒரே நாளில் 10%. நண்பர்களே, இந்த ஜொமேட்டோவில் நம்பவே முடியாத விஷயம் ஒன்று, நம்புகிற மாதிரி இருக்கிற விஷயம் ஒன்று அப்படிங்கிற ரெண்டு இருக்குது, ரெண்டுமே பார்ப்போம். இன்றைக்கும் 12% பிடிச்சி இறக்கி விட்ருக்கானுங்க. நான் வந்து இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து என்னப்பா பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தா 70% பிடிச்சி இறக்கி விட்ருக்காங்க. பட் இருந்தாலுமே இப்போ இதில் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஜெஃப்ரீஸ் அப்படின்னு ஒரு புரோக்கரேஜ் அனலிஸ்ட் இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இந்த ஷேருக்கு 100 டார்கெட் கொடுக்குறோம், இப்போ இல்லை லாங் டேர்மில் அப்படின்றாங்க. எதை வச்சு சொல்கிறாங்கன்னா, ஒரு ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் வச்சு சொல்கிறாங்க. பட் அது நடக்கும், நடக்கலாம், நடக்காமையும் போகலாம், என்ன வேணாலும் ஆகலாம். பட் இந்த சொமேட்டோ வாங்கி நிறைய பேர் புண்பட்டு செம கடுப்பில் இருப்பீங்க. அந்த கடுப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஏதாவது ஒரு நல்ல செய்தி கிடைக்குமான்னு தேடி தேடி பார்த்ததில் இந்த ஒரு செய்தி நல்ல செய்தி கிடைக்கிது. ஸோ ஒரு 5 கழிச்சோ ஒரு 10 கழிச்சோ இப்போ 44 இருக்கிறான், அவன் வந்து திடீர்னு 100 வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ யாராவது வாங்கி வைக்கிறீங்க அல்லது யாராவது ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தீங்கன்னா இப்படி ஒரு நல்ல செய்தி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுங்க. அதே மாதிரி வேதந்தா வந்து இன்றைக்கி 6.5% இறங்கியிருக்கான். ஏன் இறங்கினா, 19.50 டிவிடெண்ட் கொடுத்தான். அந்த டிவிடனுடைய எக்ஸ் டிவிடெண்ட் டேட் வந்து முடிஞ்சு அடுத்த நாள் இன்னைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கானுங்க. அதனால் அவன் இன்னைக்கு வந்து கரெக்டாக அதை அட்ஜஸ்ட் பண்ணும் இல்லையா, அந்த ப்ரைஸ் அட்ஜஸ்ட் பண்ணும் இல்லை, அதனால் இன்னைக்கு 16 இறங்கியிருக்கான். அதனால தான் இன்னைக்கு வேதந்த இறங்கியிருக்கு. இதனால தான் நான் சொல்கிறேன், கார்பரேட் ஆக்ஷன்ஸ் எதை கொடுத்தாலும் நம்மளுக்கு பெரிய அளவில் பிரயோஜனம் இல்லை. பட் அந்த கார்பரேட் ஆக்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ப்ரைஸ் மேலே ஏறிச்சுன்னு வச்சிங்களேன், நம்மளுக்கு லாபம். ஒரு உதாரணத்துக்கு, நேற்று க்ளோசிங் 258 வேதந்தா. நீங்கள் ஏற்கனவே வாங்கி இந்த டிவிடெண்ட் 19.50 வாங்கிட்டு இந்த 258 மேலே இன்னொரு 20 ஏறினான்னு வச்சிங்களேன்,
அப்போதான் உங்களுக்கு வந்து டபுள் ப்ராஃபிட். இல்லையா இதே நீங்க கார்பரேட் ஆக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் பிரைஸ் கீழே வந்ததுன்னா நம்மளுக்கு அதனால எந்த பிரயோஜனம் இல்லை. பிபிசிஎல் அப்படிதான் ஆச்சு. நண்பர்களை சில கேள்விகள் கேட்டிருந்தீங்க, அதில் டேன்லா சொனாட்டா இந்த ரெண்டையும் சேர்த்தி பார்ப்போம். அந்த சோகக்கதை ஏன் கேட்குறீங்க, இங்கே பாருங்கள் டேன்லா வந்து இன்றைக்கி லோயர் ஃபீஸ் 20% இறங்கியிருக்கான். ஏன்ப்பா இறங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தா அவனுடைய ரிசல்ட்டுடைய காரணம், அவங்களுடைய நெட் ப்ராஃபிட்டே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 38.35% வந்து இறங்கியிருக்கு. சரி இவன் கதை தான் இப்படி இருக்குது. இன்னொரு சோகக்கதை பார்ப்போம். சொனாட்டா அப்படிங்கிறவன் வந்து இன்றைக்கி 5% இறங்கியிருக்கான். ஏப்பா இறங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தா அவனுடைய ரிசல்ட் இதே அளவு மோசமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா அவனுடைய ப்ராஃபிட் வந்து 24% இயர் ஆன் இயர் வந்து க்ரோத் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு நியூஸ் வந்திருக்கு. ஸோ இந்த சமயத்தில் டேன்லாட் ஓரளவுக்கு பெட்டரான ஸ்டாக்கா இல்லை சொனாட்டா ஓரளவுக்கு பெட்டரான ஸ்டாக்கான்னு பார்த்தா சொனாட்டாவே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குது ப்ரைஸ் பேட்டர்னை பொறுத்து பார்க்கும்போது. ஏன்னா கடைசிக்கு அவன் வந்து ஒரு 200 டேஸ் இஎம்ஏனுடைய ரெசிஸ்டன்ஸியாக தொடர்க்காக வந்து பார்த்தான். பட் டேன்ல எடுத்து பாருங்க, டேன்லானுடைய சரிவு 2000 இப்போ 730 20% இறங்கி இவன் கண்டிப்பாக 280 ரூபா 250 ரூபா எல்லாம் வர்ற மாதிரி தாங்க தெரியுது. பார்க்கலாம் வேறு ஏதாவது நல்ல நியூஸ் நாளைக்கு வருது அப்படின்ட்டு. நண்பர்களே, பிஹெச்இஎல் ஒருத்தர் வாங்கலாமான்னு கேட்டிருந்தார். இந்த மாதிரி ஷேர்லாம் தொடர்ந்து நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு இவன் செயலு இந்த மாதிரி சில ஐடிசி இந்த மாதிரி சில ஷேர்ஸ் எல்லாம் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கிட்டு எப்பெல்லாம் ஒரு ஸ்விங்லோ நல்ல ஒரு லோக்கு வர்ற மாதிரி நம்ம கண்ணுக்கு படுதோ அப்போ எடுத்து வச்சோம்னு வச்சிங்களேன், ஒரு 3-6 உட்காந்தோம்னா போதும், எப்படி ஒரு 10-20% பிடிச்சிடலாம். இவன் பாருங்கள் சமீபத்தில் 42 ரூபாயின்னு எத்தனை தடவை வந்திருக்கான், 3 தடவை வந்திருக்கான். 42 ரூபாயின்னு வர்றப்போவெல்லாம் 58 ரூபா போக வேண்டியது, இல்லைன்னா ஒரு கடைசிக்கு 55 ரூபாயாவது போக வேண்டியது. அடுத்த ரவுண்டு கொடுத்துட்டான், 3 ரவுண்டு கொடுத்துட்டான். அடுத்தது பிஹெச்எல் இங்கிருந்து மேலே போவானான்னு தெரியல. பட் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுட்டு அடுத்தது 40 வந்தால் வாங்க வேண்டியதா, 30 வந்தால் வாங்க வேண்டியதா, 20 வந்தால் வாங்க வேண்டியதா, வாங்கி வாங்கி ஒரு வருஷத்துக்குள்ளே 10-20% சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். பட் இந்த விளையாட்டுக்கு வந்து உங்களுக்கு பொறுமை அவசியம். 6 கூட ஆகலாம். இப்போ மேலே உச்சாணி கொம்பில் இருக்கா 52 ரூபாயில் இப்படியே நத்த ஊறுற மாதிரி நகுந்து இவன் 40 ரூபா வர்றதுக்கு இன்னும் எப்படி 3 பண்ணுவான். 3 நீங்கள் பொறுமையாக வந்து 40 ரூபா வந்தால் பிடிக்க வேண்டியதான். பிடிச்சா எப்படி பணம் கொடுப்பான், 40, 30, 20 பிடிக்க வேண்டியதான். பிடிசி சேரும் அதே மாதிரி தான். அவனும் மேலே உச்சாணி கொம்பில் 137 ரூபா போனவன் கீழே 70 ரூபா வந்தானே 70 ரூபாயிலிருந்து ஒரு 80 ரூபா அப்படின்ற காமிக்கிற வேலையை பண்ணுவானுங்க. ஸோ பட் இதனுடைய சார்ட் பேட்டர்னே கண்ணு மைண்டுக்குள்ளே ஏற்றிக்கணும். இவனை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி கொஞ்சம் சரிவுறானா, அப்போ இவனை வந்து அடுத்தது கீழே பிடிக்கும்போது 70 பிடிக்கக்கூடாது, ஒரு 65-50 அப்படி பிடிச்சி தான் நம்ம விற்கணும். ஏன்னா இவன் அப்படியே ஒரு மலை மேலேருந்து உருட்டி உருட்ட கெரோசின் ட்ரம்மு மாதிரி உருண்டுட்டு ஓடிட்டு இருக்கான். நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்குறாரு, நம்ம ஒரு கீழே வாங்கி மேலே வித்துடுறோம், நம்மகிட்ட இன்னொருத்தர் வாங்குறாரு, அப்போ அவர் அது என்ன ரேட்டுக்கு விற்று லாபம் பார்ப்பார்னா, அது மறுபடியும் மேலே ஏறினா தான் அவர் லாபம் பார்க்க முடியும், கீழே இறங்கினா ஒன்றும் பண்ண முடியாது. பட் அது அவருடைய தேவையை பொறுத்து, அவர் வந்து லாங் டேர்முக்கு வாங்கியிருக்காரா, ஷார்ட் டேர்முக்கு வாங்கியிருக்காரா, இல்லை சும்மா இன்ட்ரா டேக்கு வாங்கியிருக்காரா அப்படின்ற என்ன நோக்கத்துக்கு வாங்கியிருக்காருன்னு தெரியாது. அவர் சும்மா வாங்கிட்டு 0.5% கிடைச்சா கூட வேற யாராவது வந்தால் கைமாற்றி விட்டு போயிட்டே இருப்பார். ஸோ அதை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. நண்பர் ஒருத்தர் கேட்குறாரு, ஜொமேட்டோ இருக்கிறதுலே லோ ரேட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கா இவனை எடுக்கிறது அப்படின்னு கேட்குறாரு. ஜெஃப்ரிஸ் அப்படின்ற ஒரு அனலிஸ்ட் அதான் சொல்கிறாங்க, 44 ரூபா இருக்கிறவன் 100 ரூபா போகலாம், எங்களுடைய டார்கெட் 100 ரூபா இருக்குது, பட் அதுக்கு ரொம்ப வருஷம் ஆகலாம் அப்படின்றாங்க. நீங்கள் 5-10 இதில் சும்மா கிடக்கிற காசை போட்டு பார்க்குறதா தாராளமாக போட்டு பார்க்கலாம். இப்போ ஒருத்தர் ஜொமேட்டோ வாங்கிட்டு நான் படுற பாட்டிருக்கே அது யாருனாலுமே தாங்கிக்க முடியாது அப்படின்றாரு. உண்மைதாங்க. இப்போ இந்த நியூ ஏஜ் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, சிறுவர் வீட்டு வெள்ளாமல் வீடு வந்து சேராது அப்படின்ட்டு. அது மாதிரி தான் நியூ ஏஜ் கம்பெனிஸ் நிறைய பேர் ஆரம்பிக்கிறாங்க, அதில் சில பேர் ஜீரோதெல்லாம் நல்லா தான் கொண்டு போகிறாங்க. பட் இந்த மாதிரி சில கம்பெனிஸ் ஆகுது. இன்றைய தகவலெலாம் உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.